இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் மோத போற பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபி தொடர் அடுத்த மாதம் ஸ்டார்ட் ஆக போற நிலையில இப்ப இந்த சீரீஸ பத்தி ஆஸ்திரேலியாவோட ஜாம்பவான்களான இயன் சாப்பலும் மார்க் வாகும் சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இதுல முதல்ல இயன் சாப்பல் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியாவோட பேட்டிங்ல சில பிரச்சனைகள் இருக்கு. ஜெய்ஸ்வால் இந்தியாவுக்கு கிடைச்ச ஒரு நல்ல இளம் லெப்ட் ஹேண்ட் ஓபனர் பேட்ஸ்மனா இருக்காரு. இன்னொரு இளம் வீரரான சுப்மன் கில் அவங்களுக்கு நல்ல உள்ளாடுறாருன்னு நினைக்கிறேன். இவங்க கூடவே கொஞ்சம் வயசா இருக்கிற விராட் கோலி ரோஹித் சர்மாவும் அவங்களோட டீம்ல இருக்காங்க. நீங்க உங்க டீமுக்காக கொஞ்சம் சுமாரா செயல்படும் போதுதான் மக்கள் உங்களுக்கு வயசாயிடுச்சான்னு கேள்வி கேட்பாங்க. ஆஸ்திரேலியாவுக்கு வரும்போது பிச் நல்லா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஓடவும் இருக்கும். ஒருவேளை இதை அடிக்க அவங்க முயற்சி பண்ணாங்கன்னா அவங்க ரெண்டு பேரையும் இந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸே அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இயன் சாப்பல் அவர்கள் தெரிவிச்சிருந்தாரு. கூடவே மார்க் வாக் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜெய்ஸ்வால் கில் மாதிரியான தேவையான இளம் ரத்தத்தை இந்தியா அவங்களோட டீம்ல பாய்ச்சிருக்காங்க. சோ இவங்க ரெண்டு பேருக்கு எதிராக அசத்துற வழிய ஆஸ்திரேலியா சீக்கிரமா கண்டுபிடிக்கணும். குறிப்பா சொல்லணும்னா புஜாரா ரஹானே கிட்ட இருந்து இந்தியா கொஞ்சம் நகர்ந்து வந்துட்டாங்க. இருந்தாலும் விராட் கோலி ரோஹித் சர்மா மாதிரி ரெண்டு சிறந்த பிளேயர்ஸ் அந்த டீம்ல இருக்காங்க. ஆனா அவங்க இப்ப ஃபார்ம்ல இல்ல. சோ இந்தியா எதிர்பார்க்கிற ரன்களை இந்த சீனியர் வீரர்கள் எடுக்கிறது இல்ல. சோ இவங்க இதை இப்படி செய்யறதுனால ரிஷப் பந்த், ரவீந்திர ஜடேஜா, ரவிச்சந்திரன் அஸ்வின் மேலதான் பிரஷரை உண்டாக்கும். எப்படி இருந்தாலும் இந்தியாவில யாராவது ஒரு பேட்ஸ்மேனாவது அதிகமான ரன்கள் அடிக்கணும். ஆனா கடந்த 12-18 மாதங்களா அது இந்தியாவில நடக்கிறது இல்லைன்னு மார்க் வாக் அவர்கள் தெரிவிச்சிருந்தாரு.